Hello everyone, Tamil Nadu Legislative Assembly Election 2021. Tamil Nadu total 234 thoguthi irukku. Oru oru district la ethana thoguthi irukkiradhu district wise paakalam. First paathina Tiruvallur. Tiruvallur district la 6 thoguthi irukku. First Gummidipoondi, Ponnari, Tiruthani, Tiruvallur, Poonamalai, Aavadi. Indha 6 thoguthiyum Tiruvallur district la cover aagum. Next paathina Chennai. Tamil Nadu Chennai la dhaan Chennai maavattathula dhaan adhiga thoguthi irukku. Total 20 தொகுதி சென்னை மாவட்டத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் மதுராவில் அம்பத்தூர் மாதவரம், திருவெற்றியூர் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர், பெரம்பூர் கொளத்தூர், வில்லியாக்கம் திருவிக்கா நகர், எக்மோர் ராயபுரம், ஹார்பர் சேப்பக் திருவல்லிக்கேணி, தௌசண்ட் லைட் அண்ணா நகர், விருங்கம்பாக்கம் சேதாப்பட்டி நகர், மயிலாப்பூர் வேளச்சேரி. இந்த 20 தொகுதியும் சென்னை டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் சோழிங்கநல்லூர், இந்த தொகுதி வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வரும். இது இல்லாமல் வேறு என்ன செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வரும்னா பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யார், மதுராந்தகம், இந்த தொகுதியும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் கவர் ஆகும். அடுத்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன தொகுதி இருக்கு பார்க்கலாம். ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த தொகுதி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகும். இது இல்லாமல் வேறு என்ன கவர் ஆகும்னா உத்திரமேரூர், காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் டோட்டலாக ஒரு 4 தொகுதி கவர் ஆகிடும். அடுத்தது ராணிப்பேட். ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தொகுதி கவர் ஆகும். என்னென்னா அரக்கோணம், சோழிங்கூர், அடுத்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட், ஆற்காடு, இந்த 4 தொகுதியும் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கவர் ஆகுது பார்க்கலாம். வேலூர் டிஸ்ட்ரிக்டில் காட்படி, இது இல்லாமல் டோட்டலாக வேலூரில் டோட்டலாக 5 தொகுதி வந்து கவர் ஆகிடும். வேலூர், அணைக்காடு, கேவி குப்பம், குண்டியாட்டம், இந்த தொகுதியெலாம் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகும். அது திருப்பட்டூரில் 4 தொகுதி இருக்குது. வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட், திருப்பட்டூர், இந்த தொகுதியெலாம் திருப்பட்டூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா 6 தொகுதி இருக்குது. ஊத்தங்கரை, பெங்களூர், பார்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனார், ஓசன்தாடி, இந்த 6 தொகுதியும் கிருஷ்ணகிரியில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் 5 தொகுதி இருக்குது. ஃபஸ்ட் பாலக்காடு, பென்னாகரம், தருமபுரி, அரூர், பைபரான்பட்டி, இந்த எல்லா தொகுதியும் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு 8 தொகுதி இருக்குது. என்னென்னா செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பனூர், கலசரப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யார், வண்டவாசி, திருவண்ணாமலையில் மட்டும் ஒரு 8 தொகுதி இருக்குது. இந்த 8 தொகுதியும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகிடும். அடுத்து விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. செஞ்சி, மலையம், வானூர், திண்டிவனம், விழுப்புரம், விக்ரவாண்டி, இந்த 6 தொகுதியும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். அடுத்து கள்ளக்குறிச்சியில் 5 தொகுதி இருக்குது. திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கரபுரம், கள்ளக்குறிச்சி, இந்த 5 தொகுதி கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகும். சேலம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 11 தொகுதி இருக்குது. என்னென்னா கங்காவடி, அடுத்தூர், ஏற்காடு, மாமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்கரி, சேலம் வெஸ்ட், சேலம் நார்த், சேலம் சவுத், வீரபாண்டி, இந்த 17 தொகுதியும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகுது. சென்னையில் பார்த்தீங்கன்னா 20. அடுத்தது எது அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா சேலத்தில் 11 இருக்குது. அடுத்து மதுரை, திருச்சியில் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் 6 தொகுதி இருக்குது. ராசிபுரம், செந்தமங்கலம், நாமக்கல், பரமபதி, வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம், இந்த தொகுதியெலாம் நாமக்கலில் கவர் ஆகிடும். ஈரோடு, ஈரோடு ஈஸ்ட், ஈரோடு வெஸ்ட், மூணக்குறிச்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா பெருந்தரை, பவானி, அத்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர், இந்த எல்லா தொகுதியும் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தொகுதி இருக்குது. தாராபுரமும் கங்காயம் மட்டும் இருக்குது. அடுத்து பார்க்கலாம் நீலகிரிஸில் ஒரு 3 தொகுதி இருக்குது. முதங்கண்டலம், குன்னூர், குண்டலூர். அடுத்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தொகுதி இதில் வந்து கவர் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், வேறு என்னென்ன இருக்கலாம், சூலூர், கவுந்தபாளையம்,
கோயம்புத்தூர் நார்த், கோயம்புத்தூர் சவுத், தொண்டமுத்தூர், செங்களூர், பொள்ளாச்சி, வால்பாறை, இனத்துக்காடு, இந்த எல்லா தொகுதியும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகிடும். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உடுமலைப்பேட்டி, மதுத்துக்குளம், இந்த தொகுதியும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகிடும். திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தொகுதி இருக்குது. பழனி, ஒட்டஞ்சத்திரம், அத்தூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், வேடசந்தூர், நான்கு, இந்த தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, இந்த தொகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி, திருச்சியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 9 தொகுதி இருக்குது. அடுத்தது மதுரை பார்க்கலாம். மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி வெஸ்ட், திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட், திருவம்பூர், லால்குடி, முசிறி, மாஞ்சத்தூர், துறையூர், இந்த எல்லா தொகுதியும் பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக், அதாவது திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகிடும். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் 2 தொகுதி இருக்குது. பெரம்பலூர் உன்னம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் 2 தான் இருக்குது. அரியலூர், ஜெயனகொண்டம், கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் 9 தொகுதி இருக்குது. டிக்காக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பண்ரூர், கூடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், இந்த தொகுதியெலாம் உங்களுக்கு கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக், இங்கே சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், இந்த 3 தொகுதியும் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். நாகப்பட்டினத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 3 தொகுதி இருக்குது. நாகப்பட்டினம், வேட்டாளம், கீழ்வேலூர், இந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் ஒரு 4 டிஸ்ட்ரிக் இருக்குது. திருவரைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நானிலம், இந்த 4 தொகுதி திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். தஞ்சாவூர், தஞ்சாவூரில் ஒரு 8 தொகுதி இருக்குது. அது என்னென்னா கும்பகோணம், கும்பகோணம், பாபநாசம், திருவெம்மனூர், திருவையூர், தஞ்சாவூர், மருத்துவநாடு, பட்டுக்கோட்டை, பிரபுராணி, இந்த எல்லா ஊரும் இந்த எல்லா தொகுதியும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு 6 தொகுதி இருக்குது. புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, விராலிமலை, கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தொகுதி எல்லாமே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு 4 தொகுதி இருக்குது. காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, இந்த தொகுதி எல்லாமே சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகிடும். அடுத்து மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 தொகுதி இருக்குது. மேலூர், மதுரை ஈஸ்ட், சோழம் வந்து மதுரை நார்த், மதுரை சவுத், மதுரை சென்ட்ரல், மதுரை வெஸ்ட், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உஸ்ரம்பட்டி, இந்த 10 தொகுதியும் மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா தேனியில் ஒரு 4 தொகுதி இருக்குது. ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், முடிநாயக்குடி, கும்பம், இந்த 4 தொகுதியும் தேனியில் கவர் ஆகிடும். அடுத்து விருதுநகர் ஒரு 7 தொகுதி இருக்குது. ராஜபாளையம், சாட்டூர், சீவிலிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், திருச்சுழி, அருப்புலிக்கோட்டை, அருப்புக்கோட்டை, இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் கவர் ஆகிடும். அடுத்து ராமநாதபுரத்தில் 4 பரமக்குடி, திருவதனை, ராமநாதபுரம்,
முடுக்குடத்தூர் இந்த நாலு தொகுதியும் ராமநாதபுரத்துலாம் கவர் இடம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தொகுதி இருக்குது. விளத்துக்குடம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கவர் இடம். அது தென்காசி டிஸ்ட்ரிக்டில் சங்கரன் கோயில், தென்காசி, கடையனூர், வாசுதேவனூர், ஆலங்குளம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகும். அது திருநெல்வேலியில் ஒரு 5 தொகுதி இருக்குது. திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, ராதாபுரம், நங்கனூர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், கோச்சல், பத்மநாபபுரம், விளவங்கூர், கிள்ளியூர், இதெல்லாமே டிஸ்ட்ரிக் வைஸ் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனுடைய 2021 டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்கிற 234 தொகுதி. இதில் வேறு என்ன சேஞ்சஸ் கிடச்சா நாங்கள் அப்டேட் கிடச்சா நாங்கள் வேறு என்ன அப்டேட் கட்சியாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ்நாடு எலெக்ஷன் 2021.